தனிப்பட்ட விருந்தில ஒரு அன்பான அழைப்புல அரசியலை கலக்கிறது நம்ம தமிழ் பண்பாடுக்கு உகந்தது அல்லன்றது எனது மிக தாழ்மையான கருத்து. நான் ஒரு சகோதரியா நாம் எல்லாம் சேர்ந்து தமிழர் விழாவை கொண்டாடலாம் அப்படின்னு நான் கூப்பிடுறேன். ஆக தமிழர் விழாக்காக தானே கூப்பிடுறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எதிர்ப்பை காமிங்க, எல்லாரும் ஆதரவு தான் கொடுக்கணும்னு இல்லை. அதே மாதிரி அவங்க காரணத்தை சொன்னால் பரவாயில்ல. எந்த விதத்துலையும் அது பத்திரம் நீங்கள் கரோனா நேரத்தில் நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன். என்னை மாதிரி ஒரு மருத்துவர் புதுச்சேரிக்கு வந்து இதை கட்டுப்படுத்துவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தித்தான். எந்த விதத்துலையும் எனது அதிகாரத்தையோ நான் பயன்படுத்தினதில்லை. எந்த விதத்திலையோ நான் வந்து நம்ம மக்களுக்கு நல்லதுன்ற ஒரே விதத்தில் தான் நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு கட்சி போராடி இருக்காங்க, அதாவது நான் வந்து அதிகாரத்தை நான் கையில் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு. முதலமைச்சர்கிட்ட நீங்கள் நல்லா கேட்கலாம், அவர் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். எந்த விதத்துலையும் வந்து அதிகாரத்தை அழுத்துறதும் இல்லை. ஒரு சகோதரத்துவத்தோடு சிறப்பாக புதுச்சேரி செயலாற்றி கொண்டு இருக்கிறது. இதில் வந்து காரண காரியமே இல்லாமல் புறக்கணிக்கிறது, அதுக்கப்புறம் காரண காரியமே இல்லாமல் அரசியலை இதில் புகுத்துறது. எல்லாரும் தமிழர்கள் என்ற வகையில் ஒன்றிணைவோமே, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். தமிழர் திருநாளுக்கு கூப்பிடுறோம், சித்திரை முழு நிலவுக்கு கூப்பிடுறோம், இல்லை என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? ஆக எல்லாத்துலேயும் நீங்கள் அரசியலை புகுத்துவேன்னு சொன்னால் அப்புறம் யாருமே நல்லுணர்வோடையோ நல்ல நட்போடையோ இருக்க முடியாது. இந்த தமிழகத்தில் பெரியாரோட காமராஜர் நட்புறவு பாராட்டினார், அண்ணாவோட காமராஜர் நட்புறவு பாராட்டினார், ஏன் கலைஞரே எல்லா தலைவர்களையும் நட்புறவு பாராட்டி கொண்டு அந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள். ஆக நீங்கள் எல்லா தலைவர்களும் நட்புறவு, அதாவது மற்றதெல்லாம் நீங்கள் வெளியே வச்சுருங்க, ஒரு நல்ல உணர்வோடு ஒரு நிகழ்வுக்கு கூப்பிடும்போது, அதுவும் இது தமிழ் உணர்வோடு கூப்பிடும் பொழுது, அதாவது ஒருத்தங்க அழைத்தால் அந்த அழைப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நமது தமிழ் பண்பு. வர முடியலையா, இந்த காரணத்தினால வர முடியல அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஒன்றுமே காரணம் இல்லாமல், அதுவும் புதுச்சேரியில் இப்படி சொன்னால் நீங்கள் பத்திரிகை சகோதரர்களாக நேரடியாக பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு நான் பிரதமர் அவர்களை சந்திக்கும் போது கூட புதுச்சேரி மக்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அது மாதிரி கரோனா நேரத்தில் 24 மணி நேரமும் பணியாற்றி இருக்கோம் மக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக. அதனால் துற்றுவார் துற்றட்டும், புழுதிவாரி போட்டு துற்றுவார் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும், ஆனால் மக்களுக்காக மக்களுக்காக மக்களுக்காகத்தான் எங்கள் பணி இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்னொன்று, அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அன்பான ஒரு அழைப்பை அன்பான அழைப்பாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள், அரசியல் அழைப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆக இதில் அரசியலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்போ ஆளுநர்களோட சாதாரண நடவடிக்கைகளை நீங்கள் அரசியலாக தான் பார்ப்பீங்க. அதுவும் என்னை பொறுத்த மட்டும் நான் எப்போவுமே பாராபட்சமாக நடந்து கொள்வது கிடையாது. பத்திரிகை சகோதரர்கள் எல்லாருமே என்னோட நேர்மறையான எனது நடவடிக்கையை நீங்கள் பார்க்குறீங்க. 2 மாநிலத்திற்கும் எந்த விதத்திலும் நாம் வந்து 2 மாநிலத்தையும் போற்றணுன்றதுக்காக தான் என்னோட கடுமையான உழைப்பை நான் கொடுத்து பழங்குடி மக்களுக்கு போய் ஒரு 3 நாட்கள் தெலுங்கானாவில் அங்கே பணியாற்றி வந்தேன். இங்கே கூட மக்களை சந்திக்கிறேன், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ. இன்னும் சொல்லப்போனால் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும், தொழிற்சாலைகளை மேம்படுத்த வேண்டும், நூற்பாலைகளை மீட்டெடுக்க வேண்டும், மக்களுக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும், இன்னும் அரசாங்க மருத்துவமனைகளை மீட்டெடுக்க வேண்டும். இதெல்லாம் முதலமைச்சரை பார்க்கும்பொழுதெல்லாம் நான் அப்படி தான் சொல்கிறேன். அதனால் ஒரு ஆதாரமே இல்லாமல் அதிகாரத்தை கையில் எடுத்துட்டாங்க, அவங்க வந்து யாரையும் செயல்பட விடலை, இப்படிலாம் பேசுகிறது அவங்க மனசாட்சிக்கே நான் விட்டுறேன், அவ்வளோதான். ஆனால் தமிழர் திருநாள் தமிழால் ஒன்று கூடும், தமிழால் கூட நம்மளால் ஒன்று கூட முடியல, அப்புறம் எதில் நம்ம ஒன்று கூடுவோம்? அதுதான் எனது தாழ்மையான கருத்து. சூப்பர் முதலமைச்சராக நீங்கள் செயல்படுறதா முத்தரசன் சொல்லியிருக்காரு. முத்தரசனுக்கு என்னப்பா தெரியும், அவர் அங்கே இருந்துட்டு இங்கே வந்து என்னது பேசுகிறாரு? அவர் புதுச்சேரியில் இருந்துட்டு இருக்காரா, இல்லைன்னா புதுச்சேரியில் தினம் தினம் பார்த்து கொண்டு இருக்கிறாரா? அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருந்துட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு நான் சூப்பர் முதலமைச்சராக செயல்படணும். சூப்பராக செயல்படுறேம்மா, சூப்பர் முதலமைச்சராக நான் செயல்படலை, சூப்பராக நான் செயல்படுறேன். அது என் மக்களே சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க ஆட்டோ தம்பி அண்ணன்ட்ட போய் கேளுங்க, மற்ற மக்கள்கிட்ட போயிருங்க, நரிக்குறவை தம்பிகிட்ட சகோதரர்கிட்ட போய் கேளுங்க. இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்குலாம் போகிறேன். அதனால் சூப்பர் முதலமைச்சராக இல்லைப்பா, சூப்பராக நான் செயல்படுறேன். அதில் வந்து நான் அந்த 2வது எடுத்துடுறேன், சூப்பராக எடுத்துக்கிறேன். அதனால் பாதி பாராட்டி இருக்கிறான்னு எடுத்துக்கிறேன், எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, அவ்வளோதானே. ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் 2 மாநிலத்திற்கு பொறுப்பாக இருந்து கொண்டு திறமையின் அடிப்படையில் தான் எங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. திறமையின் அடிப்படையில் இல்லாமல் இல்லை. எனக்கு முத்தரசனை சொல்லுங்கள், தமிழிசைக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்லுங்கள், நான் விவாதிக்க வரேன். என்ன நிர்வாக திறமை இல்லைன்னு எந்த மாநிலத்திலையும் பிரச்சனை இல்லாமல் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஏதோ சொல்லணும், ஏதோ வந்து பாண்டிச்சேரிக்கு வரணும், பாண்டிச்சேரிக்கு வந்து எதையோ சொல்லணும். சரி, தமிழிசை இருக்கிறாங்க, வாய்க்கு அவலா போட்டு மெல்லுவோம். இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவுதான் மென்னாலும் தமிழிசை மென்மையானவள் என்று நினைத்துக்கொள்ள இரும்பு பெண்மணி. நான் ரெண்டு மாநிலத்தையும் ஒரு தாய்மை உணர்வோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அதிகார உணர்வோடு இல்லை. இன்னைக்கு என்னோட அழைப்பை நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அன்பு மிகுன்னு தான் போட்டிருக்கேன், அதிகார மிகுன்னு போடலை. அன்பு மிகு ஆளுநர் அழைக்கிறாருன்னு தான் போட்டிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, சித்திரை முழு நிலவில் அனைவரும் தமிழ் புத்தாண்டிற்கு ஒன்று கூடுவோம் விருந்துண்போம் தான் போட்டிருக்கேன். ஆக தமிழால் கூடுறதுல உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை நான் கேட்குறேன். தமிழில் கூப்பிட்றோம், தமிழுக்காக கூப்பிட்றோம், இதில் என்ன பிரச்சனை? ஆக தமிழில் நம்மளாம் கூடிடக்கூடாதுன்றது நினைக்கிறீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. அதாவது அடுத்து வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு பாஜக அவங்கள தான் தமிழில் நீங்கள்